हाई फ्रेंड्स वेलकम टू जैसी किचन इनकी और सूपरान हेल्तियान स्नैक्स रेडी पड़पर वीडियो को मुझे जैसी किचन चैनल सब्सक्राइब पातीटी सब्सक्राइब पकड़ बेल सिंबल क्लिक पड़ी वेको अब ना पड़े वीडियोस उड़े पार्क मुझे वेल सक्कर सेर्क्काम नल्ल हेल्दियान मुरैयिल वीट्ल इरुक्कर पोरुल्कल वच्चि इंद हेल्दियान स्नैक्स एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्कलाम ओरु कप अवल वेल्लम इरुंदा पोदुम 10 निमिषत्तुल नम्म सीक्रमा सेंजु मुडिच्चिरलाम कुळंदैंग स्नैक्स केक्कुम्पोदु इद वच्चि इंद हेल्दियान स्नैक्स सेंजु कोडुंग इप्पो इद एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्कलाम और कप अवल कवनी अवल नम्बर कवनी अरसी अभी कवनी अवल वो नम्बर ईसिया कड़े कड़कों ना कुछ कटिया इत व नम्बर कड़ा सेटे ना लो फ्लेम वरते कवनी अरसी उड़मुक रोम नल्द अब नम्बर सो उम सेको नम्बर एंमान वह से मुमो अंतमी नम्बर रेडी पड़ी को नम्बर कड़मेमारी कवनी अवले वेमारी पत् निम्स टू से स्नैक्स वो नम्बर कुल कटा रेडी पड़ी कोल ना वर्तम कई पाती अड़कोद ना उड़ी नुरुण अंत स्टेज नम्बर स्टव आफ पड़े मेरी और अगलान प्लेट को மாத்திட்டு நல்ல சூடு ஆற விட்டுறலாம் இந்த அவல் வந்து நல்ல சூடு ஆறனதுக்கு அப்புறமா நம்ம இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்க்கு நம்ம மாத்தி போறோம் மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இத நல்ல நைஸா நம்ம இத அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இத நான் நல்ல நைஸா அரைச்சிட்டு உங்களுக்கு காட்றேன் பாருங்க இப்போ பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு இந்த பவுடர் வந்து நான் இப்ப கையில எடுத்து காட்றே பாத்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் लाइटा कुर कु प्रच्न मतबड़ी पक अरे को इनिप्क अर कपुक वेलम कड़ा सेटे ओं कपुक तर सेकल इतकू और रे स्पून ना सक सकें सक से ना वम करयटूम और कलर कम ना रे स्पून ना सक सकेंतबड़ी और प्रच्न वटम सेतुक्रांदूम से पड़ला इलम ना करेजदा और अरे टी स्पून इलकायतूल सेतुमें ना कु विटरल इलमेल ना करेज कुदमाइम नम्बर अरे वजल पड़ी सेतरल सेटे टू कई विड़ कलकटे कटिपि आरमचर कई विड़ इतमी कलकटे सीक्रमे नम्बर अवल वे ना कटिया आरमी अम्म और अंजल एट निम्समारी ना कलकटे நல்லா கொதிச்சி நல்ல வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்ல இந்த கெட்டியாகற டைம்ல நம்ம இதல தேங்காய் துருவல் 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கேன் இத வந்து இந்த டைம்ல நம்ம சேர்த்துறலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல கலந்து குடுத்துக்கிட்டே இருங்க சீக்கிரமாவே நல்ல கெட்டியாக ஆரம்பிச்சிரும் கடாயில ஒட்டாத பக்குவம் வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க அவல் எல்லாமே சூப்பரா வெந்து நல்ல ஒண்ணு சேர்ந்த போல ஆயிச்சி கடாயில ஒட்டாம வருது பாத்தீங்களா அதுல கொஞ்சம் கூட தண்ணி இல்ல நல்ல ட்ரை ஆகி நல்ல வெந்து வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் சூடு ஆறனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கை சூடு பொறுக்குற அந்த ஸ்டேஜ் வரும்போது இத வந்து சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம பிடிச்சு எடுத்துக்க போறோம் லட்டு மாதிரி சின்ன சின்ன லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துட்டோம் அப்படினா குழந்தைகளுக்கு ஒரு ஒரு லட்டு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படினா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்ல ஃபேன்க்கு கீழ ஆற விட்டுட்டு அதுக்கு அப்புறமா உங்க கை சூடு பொறுக்குற அந்த டைம்ல இத எடுத்து சின்ன சின்ன பால் மாதிரி நம்ம பிடிச்சு எடுத்துறலாம் ரொம்ப சூடு ஆறிச்சுனா உங்களுக்கு இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது இப்ப பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் இந்த 10 நிமிஷத்துல செய்யற இந்த ஸ்நாக்ஸ்க்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை வீட்ல இருக்கிற ரெண்டு மூணு பொருட்களை வச்சு 10 நிமிஷத்துலயே நம்ம சீக்கிரமா செஞ்சிடலாம் குழந்தைங்க எல்லாமே இப்ப ஸ்கூல் விட்டு லீவ்ல வீட்ல தான் இருப்பாங்க அடிக்கடி அம்மா ஏதாவது சாப்பிணும் அப்படினு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க சோ அப்ப இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கனா உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும் நம்மளுக்குமே குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்த ஃபீல் கிடைக்கும் இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இந்த அவலட்டை நீங்க ஒரு நாளிலேயே சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் ஏனா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திருக்கோம் இல்லையா அதனால ஒரு நாளுக்கு மேல நீங்க வைக்க முடியாது சோ காலையில இப்ப செய்றீங்க அப்படினா அந்த நாளுக்குள்ளே நீங்க சாப்பிட்டு முடிச்சிருங்க பாருங்க லட்டு வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருந்தது கண்டிப்பா நீங்க இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க फ्रेंड्स இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து ஃப்யூச்சரில் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.